வண்ண மலரெடுத்து வளமுறி சங்கெடுத்து தேனின் இனிமை எடுத்து பெஞ்சனின் குளுமை எடுத்து வானவள் நிறம் எடுத்து வார்த்தை சரம் தொடுத்து உங்கள் அனைவருக்கும் என் வணக்க மாலையை அணிவிக்கின்றேன். ஊழலில் சிக்கி தவிக்கும் இந்திய தாய் திருநாட்டை இன்றைய இளைஞர்களால் மீட்டெடுக்க முடியும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். முடியாது என்று நினைத்திருந்தால் 12ஆம் வகுப்பு வரை படித்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எத்தனைப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? நம்ம முடியும்னு நினைக்க போய்தானே இங்கே வந்திருக்கோம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். முடியாதுன்னு நினைச்சிருந்தா நம்ம 12ஆம் வகுப்பு வரை படிச்சு நிலைமைக்கு வந்திருப்போமா? முடியும் நினைச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அந்த மலையே முடிச்சிட்டோம். இது என்னங்க சாதாரண ஊழல்? நம்மளால முடியாத ஏதாவது இருக்கா என்ன? 30 கோடி முகமுடையாள் உயர் மெய்ப்புற சிந்தனை ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழிப்பதி நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். காசி முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்த இந்திய நாட்டில் பல்வேறு இயற்கை வளங்கள் பல்வேறு மனிதர்கள் பல சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதர்கள் அனைவரும் வாழ்கிறார்கள். இருப்பினும் இந்தியா என்னும் பூந்தோட்டத்தில் இந்தியன் என்னும் மல்லிகையாய் நாம் தினமும் மலர்ந்து கொண்டிருக்கிறோம். நம் பாரதா இப்போது கண்ணீர் சிந்துகிறாள். எதற்காக என்று தெரியவில்லை. அவள் நாட்டில் ஊழலும் லஞ்சமும் நிறைந்து இருக்கிறது. அவர் கண்ணீர் துடைக்க அவள் பிள்ளைகளாகிய நான் தான் எழுந்து வர வேண்டும். இளைஞர்களே, இளைஞர்களே எழுந்து வாருங்கள். நீங்கள் எழுந்து வந்தால் நம்மால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று கூறினால் மட்டும் போதாது. அதற்காக ஒவ்வொரு தடவையும் முயற்சி செய்தால் மட்டுமே நம்மளால் ஊழலை ஒழிக்க முடியும். உதாரணமாக தாம்சன் ஆல்வா எடிசன் அவர்கள் மின்பழிப்பை கண்டுபிடித்தார். ஒரு முயற்சியிலேயே கண்டுபிடித்தார்? இல்லை, 1000 தடவையும் முயற்சி செய்தார். 1000 தடவையும் முயற்சி செய்து 1001வது தடவையில் தான் மின்பழிப்பை கண்டுபிடித்தார். அப்படி கண்டுபிடித்த நாளே நாம் இன்று அனைவரும் சுகமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 1000 தடவை முயற்சி செய்ய வேண்டும். 1001வது தடவையில் இளைஞனால் முடிக்க முடியாதது என்று ஒன்றும் இல்லை என்று என்னுடைய எதிரறியின் பேசினார். இளைஞர்களுக்கு ஊழலை ஒழிக்க நேரம் இல்லை என்று. நேரம் இல்லை என்று நினைத்திருந்தால் நாங்கள் ஏன் மெரினா கடற்கரையில் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடி கொண்டிருப்போம்? எங்களுக்கு நேரம் இல்லை என்று போய்கொண்டிருக்கலாமே. அதே போல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலும் இளைஞர்கள் முன் வருவார்கள். இந்த இளைஞர்களுக்கு அனைத்திற்கும் நேரம் உண்டு. படிப்பதற்கு நேரம் உண்டு, ஊழலை ஒழிப்பதற்கு நேரம் உண்டு, அனைத்திற்கும் நேரம் உண்டு. அவர்கள் மனது வைத்து முன்வந்து ஊழலை ஒழிப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற பாட்டு கிணங்க இன்று இளைஞர்கள் எழுந்து வந்தால் ஊழலை ஒழிக்க முடியாது என்று யாராலும் கூற முடியாது. மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே சுகம் காணும் தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோலா ஒரு மனம் இருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். இந்த பாட்டுக்கு இப்ப கைத்தட்டு வருதா இல்லையா? அப்ப ஏன் இளைஞர்களால ஊழலை ஒழிக்க முடியாதுன்னு எப்படி அவங்க பேச போச்சு? அவங்க சொன்னாங்க அட்டன்ஸ்க்காக வந்திருக்காங்கன்னு. இந்த ஹாலுக்குள்ள நுழைஞ்சவனே கரப்ஷன் பார்த்த உடனே எத்தனை பேத்துக்கு உணர்ச்சி வந்துச்சுன்னு தெரியுமா? அதை அவங்களால சொல்ல முடியுமா? இப்ப அவங்க அட்டன்ஸ்க்காக மட்டும் வரல, இந்த கரப்ஷன் பார்த்த உடனே நம்மளை பத்தி பேச போறாங்க, நம்மளோட புகழ்ந்து பேச போறாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்களே, அதை நீங்க பாராட்டி ஆகணும். சாட்டை எடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலை முறை தலை நீ எடுத்து தீமைக்கு எதிராய் நானும் வருவேன் தனி ஒருவனை உன் முன் படையெடுத்து. இந்த பாட்டுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? கை தூங்க பார்ப்போம். இத்தனை பேத்துக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னா அப்ப நீங்க பாத்துக்கோங்க, இளைஞர்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் இளைஞர்கள் கண்டிப்பாக ஒழிக்க முடியும். நடுவர் அவர்களே, நான் முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு கதை சொன்னேன். நடுவர் அவர்களே, ஒரு கழுகு வந்து 70 வருஷம் வாழுமா, அது 40வது வருஷத்துல அதோட நகை வந்து ரொம்ப வளைஞ்சிருமா, அதோட அழகு ரொம்ப வளைஞ்சிருமா. அதுக்காக அதை என்ன செய்யணும்னா ஒரு 3 மாசம் ஒரு தனி குகையில போய் அந்த அழகை கொத்தி 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 அழகை உடைச்சிருமா. அந்த அழகு உடைச்சு அது வளர்ற வரைக்கும் அந்த குகையிலேயே காத்திருக்குமா. அது வளர்ந்து அந்த அழகை வச்சு தன்னோட நெகத்தை கீறி கீறி நெகத்தை ஷார்ப் பண்ணுமா. அதுக்கப்புறம் அது அதிகமாக அந்த ரெக்கையை இது பண்ணி ரெக்கையை ஷார்ப் பண்ணுமா.
இப்படி அந்த 3 மாசம் அது கஷ்டப்படுமா, அந்த குகைக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் உள்ள 30 வருஷத்தை வாழ முன்னாடி வருமா? அதே மாதிரிதான் நீங்க ஒரு ஊழலை ஒழிக்கணும்னு முன் வந்தா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வரும். பிரச்சனை இல்லாம எந்த இது இருக்காது. பிரச்சனை வரும், பிரச்சனையை தாண்டி நீங்க வந்தா மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும். இதுக்கு இன்னொரு வழி இருக்கு உள்ள ஒழிக்க முடியறதுக்கு. நீங்க இன்னைக்கு எப்படி படிக்கிறீங்க, நல்லா படிச்சு நாளை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆகி கண்டிப்பா ஊழலை ஒழிக்க முடியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் கிடையாதுங்க, நீங்க கண்டிப்பா ஒரு அரசியல்வாதி ஆக முடியும். எங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அரசியல்வாதி ஆகணும் விருப்பம் இருக்கு? சரி சரி, இத்தனை பேர் விருப்பம் இருக்கு, நான் பாராட்டுறேன். கண்டிப்பா நீங்க ஒரு அரசியல்வாதி ஆகுனீங்கன்னா ஊழல கண்டிப்பா உங்களால ஒழிக்க முடியும் சொல்லிட்டு நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க எல்லா ஊழலை ஒழிக்கணும் முன்வரும் போது உங்களுக்கு பல கஷ்டம் வரும். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான். நம்மளை சுமக்குதுங்க அந்த பூமி, அதுவே நம்ம காடியில் காலடியில் இருக்கு. எத்தனை சுமை வந்தா என்ன நம்மளால ஊழலை ஒழிக்க முடியாது, ஏதாவது இருக்கா என்ன? முன்னாள் 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 வாடா, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. முன்னாள் 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 வாடா, உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோழா. எழுந்து வாருங்கள், நீங்கள் எழுந்து வந்தால் கண்டிப்பாக ஊழலே ஒழிக்க முடியும், ஒழிக்க முடியும், ஒழிக்க முடியும். ஒரு கண்காட்சிக்கு போறோம், நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்ச ஒரு கண்காட்சி போறோம். அங்க ஒரு அமெரிக்கனோட மூளை, ஒரு இந்தியனோட மூளை, ஒரு இந்தியனோட மூளை வச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து தொழில்நுட்பத்துல பல்வேறு வளர்ந்துட்டாங்க, இங்கிலாந்து அதே மாதிரிதான். ஆனா இந்தியனோட மூளை மட்டும் விலை அதிகமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்தியர்களுக்கு மூளை அதிகமா இருக்கு, ஆனா அது இன்னும் பயன்படுத்தவே ஆரம்பிக்கல. அதனாலதான் அந்த மூளைக்கு விலை அதிகமா சொல்றாங்க. அதை பயன்படுத்த ஆரம்பிங்க, கண்டிப்பா நீங்க இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்க முடியும் என்று நேரம் கருதி என் சீரிய பேச்சுக்கு தடை போட்டு வீரன் நடை போட்டு விடைபெற்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அமிர்தவள்ளி மிகவும் அற்புதமாக பாடலோடும்